பணக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட மனநிலையை கொண்டுள்ளனர். அது அவர்களை சராசரி மனிதரிடமிருந்து வேறுபடுத்துகிறது. அவரது மனநிலையானது லட்சியம், ஒழுக்கம், கடின உழைப்பு மற்றும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் விருப்பம் ஆகியவற்றின் கலவையால் வகைப்படுத்தப்படுகிறது. பணக்காரர்களின் மனநிலை. ஒன்று, லட்சியம். பணக்கார மனநிலையின் முக்கிய பண்புகளில் ஒன்று லட்சியம். செல்வந்தர்கள் வெறுமனே கிடைப்பதில் திருப்தியடைவதில்லை. அவர்கள் மேலும் சாதிக்கவும், அதிக உயரங்களை அடையவும், அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவும் உந்தப்படுகிறார்கள். அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற வலுவான ஆசை கொண்டவர்கள் மற்றும் அதை செய்ய தேவையான வேலையை செய்ய தயாராக உள்ளனர். இரண்டு, ஒழுக்கம். பணக்கார மனநிலையின் மற்றொரு பண்பு ஒழுக்கம். வெற்றி என்பது எளிதில் வந்துவிடாது என்பதையும், அதற்கு மிகுந்த உழைப்பும் உறுதியும் தேவை என்பதையும் பணக்காரர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கென இலக்குகளை நிர்ணயித்து பின்னர் அந்த இலக்குகளை அடைவதற்கான செயல் திட்டத்தை பின்பற்ற முடியும். அவர்கள் மனநிறைவை தாமதப்படுத்தவும், நீண்ட கால வெற்றிக்காக குறுகிய காலத்தில் தியாகம் செய்யவும் முடியும். மூன்று, வலுவான பணி நெறிமுறைகள். லட்சியம் மற்றும் ஒழுக்கம் தவிர பணக்காரர்கள் வலுவான பணி நெறிமுறையையும் கொண்டுள்ளனர். வெற்றிக்கு நேரத்தையும் முயற்சியையும் செலவிட வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். மேலும் தங்கள் இலக்குகளை அடைய எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். பணக்காரர்கள் தங்கள் சட்டைகளை சுருட்டி தங்கள் கைகளை அழுக்கு செய்ய பயப்பட மாட்டார்கள். அவர்கள் கடின உழைப்பிலிருந்து வெட்கப்படுவதில்லை மற்றும் அவர்களின் கனவுகளை நனவாக்க நேரங்களை செலவிட தயாராக உள்ளனர். நான்கு, மேம்படுத்த ஆசை. பணக்கார மனப்பான்மையின் மற்றொரு முக்கியமான பண்பு தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் ஆசை. பணக்காரர்கள் எப்போதும் தங்களை பற்றிய சிறந்த பதிப்பாக மாறுவதற்கான வழிகளை தேடுகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து கற்றல் மற்றும் வளர்ந்து வருகின்றனர். அவர்களின் இலக்குகளை அடைய உதவும் புதிய அறிவு மற்றும் திறன்களை தேடுகிறார்கள். வெற்றியை அடைவதற்கு தனிப்பட்ட வளர்ச்சி இன்றியமையாதது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் மற்றும் தங்கள் சொந்த வளர்ச்சியில் நேரத்தையும் சக்தியையும் முதலீடு செய்ய தயாராக உள்ளனர். ஐந்து, ரிஸ்க் எடுப்பவர்கள். கடைசியாக, பணக்காரர்கள் ரிஸ்க் எடுப்பவர்கள். அவர்கள் கணக்கிடப்பட்ட ரிஸ்க் எடுக்க பயப்பட மாட்டார்கள். ரிஸ்க் எடுக்காமல் பெரிதாக எதையும் சாதிக்க முடியாது என்ற உண்மையை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். பணக்காரர்கள் ஒரு சூழ்நிலையின் நன்மை தீமைகளை எடை போடும் திறனை கொண்டுள்ளனர். மேலும் சாத்தியமான வெகுமதிகள் அபாயங்களை விட அதிகமாக இருக்கும் போது அவர்கள் ஒரு வாய்ப்பை பெற தயாராக உள்ளனர். வெற்றிகரமான வணிகம் அல்லது முதலீட்டுக்கு இந்த பண்பு முக்கியமானது. பணக்காரர்களின் முக்கிய அம்சங்கள். பணக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட மனநிலையை கொண்டுள்ளனர். அது அவர்களை சராசரி மனிதரிடமிருந்து வேறுபடுத்துகிறது. இந்த மனநிலையானது லட்சியம், ஒழுக்கம், கடின உழைப்பு மற்றும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் விருப்பம் போன்ற பண்புகளின் கலவையால் வகைப்படுத்தப்படுகிறது. பணக்காரர்களின் சில கூடுதல் முக்கிய அம்சங்கள் இங்கே. ஒன்று, அவர்கள் தெளிவான பார்வை மற்றும் குறிப்பிட்ட இலக்குகளை அமைக்கின்றனர். பணக்காரர்களுக்கு தாங்கள் எதை அடைய வேண்டும் என்பது பற்றிய தெளிவான யோசனை உள்ளது மற்றும் அவர்கள் விரும்பிய முடிவை அடைய குறிப்பிட்ட அளவிடக்கூடிய இலக்குகளை அமைக்கின்றனர். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தையும் திசையும் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு, அவர்கள் நிதி கல்வியறிவு பெற்றவர்கள். பணக்காரர்கள் நிதி, பட்ஜெட் மற்றும் முதலீடு ஆகியவற்றின் அடிப்படைகளை புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் பணத்தை எவ்வாறு நிர்வகிப்பது மற்றும் அவர்களுக்கு வேலை செய்வது எப்படி என்பது அவர்களுக்கு தெரியும். மூன்று, அவர்கள் வெற்றிகரமான நபர்களால் சூழப்பட்டுள்ளனர். செல்வந்தர்கள் வழிகாட்டுதல், ஆதரவு மற்றும் புதிய வாய்ப்புகளை வழங்கக்கூடிய பிற வெற்றிகரமான நபர்களுடன் தங்களை சூழ்ந்துள்ளனர். நெட்வொர்க்கிங் மற்றும் உறவுகளை உருவாக்குவதற்கான சக்தியை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நான்கு, அவர்கள் நேர்மறையான அணுகுமுறையை கொண்டுள்ளனர். பணக்காரர்கள் நேர்மறையான அணுகுமுறையை கொண்டுள்ளனர் மற்றும் தங்கள் சொந்த திறன்களின் சக்தியை நம்புகிறார்கள். அவர்கள் துன்பங்களை சமாளிக்கும் திறன் மற்றும் நம்பிக்கையின் உணர்வை பேணுகிறார்கள். ஐந்து, அவர்கள் விடாமுயற்சியுடன் இருக்கிறார்கள். பணக்காரர்கள் விடாமுயற்சியுடன் இருக்கிறார்கள் மற்றும் எளிதில் விட்டுவிட மாட்டார்கள். வெற்றி ஒரு இலக்கு அல்ல, ஆனால் ஒரு பயணம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். மேலும் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய நேரத்தையும் முயற்சியையும் செலவிட தயாராக உள்ளனர். ஆறு, அவர்கள் மாற்றியமைக்கக்கூடியவர்கள். பணக்காரர்கள் மாற்றத்திற்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க முடியும். உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். வெற்றி பெறுவதற்கு அவர்கள் அதை மாற்றிக்கொள்ள முடியும். ஏழு, அவர்கள் தீர்க்கமானவர்கள். பணக்காரர்கள் தீர்க்கமானவர்கள் மற்றும் விரைவாக முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் முடிவெடுக்காமல் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள் மற்றும் அவர்களின் இலக்குகளை நோக்கி அவர்களை நகர்த்தும் முடிவுகளை எடுக்க முடியும். இந்த பண்புகளையும் முக்கிய அம்சங்களையும் நம்மில் வளர்த்துக் கொள்வதன் மூலம் நிதி வெற்றியையும் சிறந்த வாழ்க்கையையும் அடைவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கலாம். இருப்பினும், செல்வம் மகிழ்ச்சி அல்லது நிறைவுக்கு உத்தரவாதம் அளிக்காது என்பதை நினைவில் கொள்வது அவசியம். சமநிலைக்காக பாடுபடுவதும் பயணத்தில் மகிழ்ச்சியையும் நோக்கத்தையும் கண்டறிவதும் முக்கியம். முடிவில், பணக்கார மனநிலையானது லட்சியம், ஒழுக்கம், கடின உழைப்பு,
தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் விருப்பம் மற்றும் அபாயங்களை எடுக்கும் விருப்பம் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. இந்த குணாதிசயங்கள் செல்வந்தர்களுக்கு பிரத்யேகமானவை அல்ல, ஆனால் அவை நிச்சயமாக அவர்களிடையே அதிகம் காணப்படுகின்றன. இந்த பண்புகளை நமக்குள் வளர்த்துக் கொள்வதன் மூலம் பொருளாதார வெற்றியையும் சிறந்த வாழ்க்கையையும் அடைவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கலாம். இருப்பினும் செல்வம் மகிழ்ச்சி அல்லது நிறைவுக்கு உத்தரவாதம் அளிக்காது என்பதை நினைவில் கொள்வது அவசியம். சமநிலைக்காக பாடுபடுவதும் பயணத்தில் மகிழ்ச்சியையும் நோக்கத்தையும் கண்டறிவதும் முக்கியம். நன்றி. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க சக்சஸ்ஃபுல் மெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா.